அன்புமிக்கவர்களே, விவிலியத்தில் உயிரினங்கள் என்னும் தொடர் சிந்தனையில் இன்று நாம் சந்திக்கும் கால்நடை மலை ஆடு. மத்தேயு 25:31-46 மானிட மகனின் இறுதி கால தீர்ப்பில் பிரித்தெடுக்கப்படும் செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் விவிலியத்தின் பல குறிப்புகளில் இரண்டும் ஒன்றாகவும் தனித்தனியாகவும் குறிப்பிடப்படுகின்றன. ஆனால் விவிலி உலகமாகிய மத்திய தரைக்கடலின் கிழக்கு பகுதிகள் தொடங்கி தெற்கே சூடான் பாலை நிலம் வரை மிக அதிகமான எண்ணிக்கையிலும் மிக அழகான அசைவுகளுடனும் உலா வந்த உயர ஏறுதல் என பொருள்பட யாயேல் என்று எபிரேய மொழியில் அழைக்கப்படும் மற்றொரு கால்நடை பொருத்தமான மொழிபெயர்ப்பு இல்லாததால் மலையாடு, வரையாடு, காட்டு ஆடு என்று பலவாறு அழைக்கப்படுகிறது. படைப்பின் மேன்மையை உருகி உவக்கும் திருப்பாடல் 104:18 வரையாடுகளின் வாழ்விடமாக உயர்ந்த மலைகளை படைத்தவரே நிர்ணயம் செய்துள்ளபடி உயரமான செங்குத்தான மலையேற்ற சரிவுகளில் திடுக்கிடும் வகையில் தாவி ஏறி இறங்க ஏதுவாக அவற்றின் உடல் துடிதுடிப்புள்ள கால்கள் அமைந்துள்ளன. உலகிலேயே மிக தாழ்ந்த இடமாகிய உப்பு கடலின் தரைமட்டத்திலிருந்து சுமார் 1000 அடி உயர்ந்து நிற்கும் வரை ஆடுகளின் பாறை என பொருள்படும் ஐன்கேடி என்னும் செங்குத்தான குன்று பகுதி விவிலியத்தில் முக்கியமானது. 1 Samuel 24 தாவீதை கொலை செய்ய தேடி சென்ற சவுல் ஐன்கேடி மலைப்பகுதியில் தாவீது பதுங்கியிருப்பதாக அறிந்து தான் அழைத்து சென்ற 3000 தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களுடன் அந்த செங்குத்தான பாலை குன்றுகளில் ஏறும்போது வழியோரத்தில் சவுல் கண்ட மலை ஆடுகளின் ஆட்டுப்பட்டிகளை சவுலுக்கு முன் தன் உயிரை காத்து கொள்வதற்காக ஓடிய தாவீதும் பார்த்தபோதுதான் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் என்ற நம்பிக்கை அறிக்கையிடும் திருப்பாடல் 23 உருவாகியிருக்க வேண்டும். இணைச்சட்டம் 14:3-5 விரிந்த குழம்புகள் கொண்டு அசைபோடும் மிருகமாக அனுமதிக்கப்பட்ட இறைச்சி பட்டியலில் காட்டு செம்மறியும் இடம் பெற்றுள்ளது. படைத்தவரின் ஞானமிகு பராமரிப்பை உணர்த்த சூறாவளியில் கேள்விகளோடு இறங்கிய கடவுள் யோபுவிடம் 39:1 வரையாடு ஈனும் பருவும் உனக்கு தெரியுமோ என்பார். வரையாடுகளின் நடமாட்டத்தை மக்கள் பார்த்தாலும் பிறவியிலேயே கூச்ச சுவாபமும் சந்தேகம் நிறைந்த அச்ச உணர்வும் கொண்டு சிறிய காரியங்களுக்கும் பெரிதும் அஞ்சி மறைவிடங்களில் பதுங்கி வாழும் இந்த வரையாடு எப்போது எப்படி கருவுறுகிறது, எப்போது குட்டிகளை பெற்றெடுக்கிறது போன்ற இரகசிய தரவுகள் மனித அறிவுக்கு எட்டாத படைப்பின் மறைபொருள் என்று யோபுவுடன் வியந்து நிறைவாக இந்த சிந்தனையை முடிக்கின்றோம். விவிலியம் அறிவோம், இயேசுவின் சீடராய் வாழ்வோம். விவிலியம் அறிவோம், இயேசுவின் சீடராய் வாழ்வோம்.